வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். அடிகனமான பாத்திரத்துல ஒரு கப் வெள்ளை ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துருங்க. இப்போ இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இதையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அதே கடாயில் பொடியான இருக்குன 1 கப் அன்னாசி பழத்துண்டுகளை சேர்த்துருங்க. இதை 1-2 நிமிஷம் வதக்கிடுங்க. அடுத்து இதில் வறுத்த ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. 1-2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துட்டு நல்லா கொதிக்கிற 3 கப் சுடுதண்ணீரை சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கைவிடாம நல்லா கிளறிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாகுங்க. இப்போ இதில் 1.5 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அன்னாசி பழத்துண்டுகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1-2 நிமிஷத்துலேயே சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு ஒன்றா சேர்ந்து வருங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாம நல்லா சுருண்டு வந்தா சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. சுட சுட இந்த பைனாப்பிள் கேசரியை சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.